வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே 3 காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக வறுத்து ஆற வச்சு இதை பவுடர் ஆக்கிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 8 கத்திரிக்காயை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே பவுடர் பண்ண உளுத்தம் பருப்பு கூட இந்த கத்திரிக்காயும் ஆற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி, கொஞ்சமாக தண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து அது கூட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காயிலே கொஞ்சம் புது விதமான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதம் கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா இட்லி தோசை எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.